வணக்கம் மக்களே, வெல்கம் டு த வெண்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சவுண்ட் ஆஃப் மெட்டல் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ரிஸ் அகமத் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். இந்த படம் ஒரு வித்தியாசமான எமோஷ்னல் ட்ராமா மூவி. அதாவது ஒரு மியூசிஷியனுக்கு திடீர்னு காது கேட்காமல் போயிடுது, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்ற தீமில் தான் அந்த கதை நகருது. ஆக்சுவலாக ரிஸ் அகமத் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மராக இருப்பார், தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து நிறைய இடங்களில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பார். இவரோட லைஃபே வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது கேரவானில் சுற்றிட்டு ஒரு மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வித்தியாசமாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்படி இருக்கக்கூடிய இவரோட வாழ்க்கையில் ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒரு நாள் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது இவருக்கு காது கேட்காமல் போயிடுது. அதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக டெஸ்பரேட்டாக முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு ஒரு இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணணும், அதுக்கு பெரிய லெவலில் பணம் தேவைப்படும், அது வந்து இன்சூரன்ஸ்லையும் கவர் ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த டைமில் இவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. அந்த சிச்சுவேஷனில் தான் வந்து இவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் இவரை விட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. இந்த டைமில் இவர் வந்து ஒரு டெஃபண்டம் கம்யூனிட்டியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே போனதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகுது, என்னென்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாரு, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் இவருக்கு அந்த டிசபிலிட்டி சரியாச்சா இல்லையா, அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்தாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். அந்த முடிவு எடுப்பான்ல, அந்த முடிவுக்கான காரணம் அப்படின்றதுமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் காட்டக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுமே ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதாவது அவனுக்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாண்டிங் இருக்கும். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் நிர்கதியாக நிற்கும் போது இவன் தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பான். பட் அதுக்காக இப்போ இவன் ஆதாயம் தேடணும்னு நினைக்க மாட்டான். அதே நேரத்தில் அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவனை டிச் பண்ணிட்டு போகணும்னு நினைக்க மாட்டான். ஸோ ரெண்டு பேருமே அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத நீட்டாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான ஹியரிங் பிரச்சனை அப்படின்றது ஒரு டிசபிலிட்டியே இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸும் ஒரு மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லான கிளைமேக்ஸாக தான் இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் 2 hours முடிகிற மாதிரியான ஒரு படம், ஒரு குயிக் வாட்சாக பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டெஃப் அண்ட் டம் கம்யூனிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ஒரு விதமான ஸ்லோனஸ் இந்த படத்தில் உங்களுக்கு கொடுக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் குறை சொல்கிற அளவுக்கு எந்த விஷயங்களுமே இல்லை அப்படின்னே சொல்லுவேன். ட்ராமாலாம் இந்த படத்தில் வந்து இருக்கவே இருக்காது, ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ராமா மாதிரியான மூவிஸ் எதிர்பார்க்குற ஆடியன்ஸாக இருந்தால் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த படத்தில் வந்து மைல்டாக சில அடல்ட் காட்சிகள் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.